அனைவருக்கும் வணக்கம். இந்து மத புராணங்களில் இடம்பெற்றுள்ள எத்தனையோ கதாபாத்திரங்களில் சில கதாபாத்திரங்கள் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பரவலாக நம்பப்பட்டு வருகிறது. அப்படி வாழ்பவர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவர். அவர் இன்றும் உயிருடன் இருப்பதற்கான அதிர வைக்கும் ஆதாரங்களும் ஆச்சரிய அறிகுறிகளும் கிடைத்திருப்பதாக தெரிய வருகின்றன. இன்னமும் அனுமான் உயிருடன் உள்ளாரா? நாம் வாழும் இந்த உலகத்தில் ஆஞ்சநேயர் வாழ்கிறாரா? இதை அறிந்து கொள்ள ஸ்ரீராமரை வழிபடும் அனைத்து பக்தர்களும் விருப்பப்படுவார்கள். ஆஞ்சநேயர் என்பவர் பலம், தைரியம், சக்தி, வலிமை, ஆற்றல், திறன், ஞானம், பக்தி மற்றும் சேவையின் சின்னம் என்பதால் நாம் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபடுவோம். சொல்லப்போனால் வீரத்தின் உருவம் அவர். ஆஞ்சநேயர் சாகாவரத்தை பெற்றுள்ளதால் அவர் உயிருடன் தான் இருப்பார் என சமய திருநூல்கள் நிச்சயமாக கூறுகிறது. ஆஞ்சநேயர் உயிருடன் இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்கிறது. பனி படர்ந்த மலைகளில் மிகப்பெரிய பாத அச்சுக்களை கண்டுள்ளதாக சிலர் கூறியுள்ளனர். அப்படியானால் இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் உள்ளாரா? சமயத்திரு நூல்களின்படி ஆஞ்சநேயர் இறவாதவர். அவர் இராமாயணம் காலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட மகாபாரதம் காலத்திலும் கூட வாழ்ந்துள்ளார். அதனால் அவர் சஞ்சீவியாக இருப்பதற்கு இது ஒரு அட்டாட்சியாகும். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த உலகம் அழியும் வரையில் ராமபிரானின் அனைத்து பக்தர்களுக்கும் அணுகக்கூடிய வகையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவின் சில பகுதிகளில் ராட்சச கால்தடங்கள் உள்ளது. அவை ஆஞ்சநேயருடையது என நம்பப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள கண்டமத்தனா மலைகளில் அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என திடமாக நம்பப்படுகிறது. அனைத்து இந்து மத சமயத்திரு நூல்களை ஒருவர் கவனமாக தேடினாலும் ஆஞ்சநேயரின் மரணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். அப்படியானால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றுதானே அர்த்தம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.